அதிகாலை ஸ்தோத்திரபலே அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரபலே அப்பா அப்பா உங்களுக்கு தான் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அந்த 9 வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் கர்த்தருக்குள் வரும்பொழுது, ஒரு குடும்பம் கர்த்தருக்குள் வரும்பொழுது அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனிதன் கர்த்தருடைய கட்டளையை மீறும் பொழுது, ஒரு மனிதன் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது, ஒரு மனிதன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அந்த மனிதனை மட்டுமல்ல அந்த குடும்பமே ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. வேதத்தில் இதற்கு அநேக சான்றுகள் உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆனாலும் கூட இங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட நன்மைகளை கர்த்தர் மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியுமாக மகிமையுமாக இருக்கும் என்று அதுக்கு முன்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தர் செய்யக்கூடிய எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று. யார்? கர்த்தரை தேடாத ஜனங்கள், கர்த்தருக்கு விரோதமான ஜனங்கள், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளாத ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நன்மையினாலே நிரப்புகிறவராக இருக்கிறார். நன்மை நம்மை தேடி வரும். நன்மையால் நிரப்புகிற தேவன் நன்மையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவதை மற்ற ஜனங்கள் கண்டு பயப்படுவார்கள், பயந்து நடுங்குவார்கள் என்று. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை தேடுங்கள். அவர் உங்களை நன்மையால் நிரப்புவார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதியும் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறதான பொல்லாத காரியங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போவதாக. பிள்ளைகள் உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.